ஜெயா டிவி நேயர்களுக்கு அபிராமியன் அன்பான வணக்கங்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்றது வள்ளுவருடைய வாக்கு. அதாவது எந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறதா இருந்தாலும் அதில் உண்மை இருக்கா அப்படின்னு ஆராய்ஞ்சு பல தேடல்கள் நம்மளுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த வகையில் மருத்துவத்திற்காக உங்களுடைய தேடல்களுக்கான ஒரு விடைதான் இந்த நிகழ்ச்சி. இது நம்மளுடைய மூலிகை மகத்துவம். நம்மளுடைய நிகழ்ச்சியில் மருத்துவர் காத்திரு தணிகாச்சலம் சார் அவர்கள் தினமும் பல மூலிகைகளை பற்றி சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில் இன்றைக்கி என்ன சிறப்பான மூலிகையை பற்றி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம்? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறோம். அதற்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்து சேலத்துலேருந்து ஒரு தொழிலதிபர் பேசினார். டாக்டர், உங்கள் நிகழ்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கு டாக்டர், ஒரே ஒரு நாள் தான் உங்கள் நிகழ்ச்சியை பார்த்தேன், உங்களுடைய சமையல்லாம் அருமையாக பண்ணுறீங்க டாக்டர் அப்படின்னாரு. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ன சமையல் பார்த்தீங்க சார்? இல்லை இல்லை, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த கீரையெல்லாம் வச்சுட்டு பண்ணிட்டு இருந்தீங்க, நான் ஒரே ஒரு நாள் தான் பார்த்தேன், அப்புறம் பார்க்கல சார் அப்படின்னாரு. இது என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அவர் இது சமையல் ப்ரோக்ராம், இது பெண்களுக்கான பிரச்சனை, நம்ம எதுக்கு நம்ம எந்த சமையலை பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அவர் டக்கு டக்குன்னு ரிமோட் அழைச்சிட்டே வந்துடும், இதை பார்த்துட்டு போயிட்டார் போல். அப்புறம் சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் பாருங்கள் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள், அந்த ப்ரோக்ராம் பாருங்கள், மூலிகை மகத்துவம் போடுங்க அப்படின்னு. அப்புறம் போட்டுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்தார் சார். பிரம்மாண்டமாக இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 100 எபிசோடுக்கு மேலே வச்சுருக்கிறீங்க, ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு விதமாக வித்தியாசமான தகவலை கொடுத்துட்ருக்குறீங்க. தப்பாக நினச்சிட்டேன் சார், இந்த ப்ரோக்ராம் பார்க்காம விட்டேன் சார், நான் நீங்கள் சமையல் பண்ணிட்டுருக்கீங்கன்னு நினச்சிட்டேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து தள்ளி போகக்கூடிய விஷயத்தில் இந்த மூலிகை மகத்துவம் நிகழ்ச்சியில் ஏறக்குறைய தலை முதல் கால் வரை அத்தனை வியாதிகளுக்குமான எளிய வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு தீர்வுகளை நம்ம சொல்லிட்டுருக்குறோம். அதனால் நிகழ்ச்சியாக சமையல் நிகழ்ச்சின்னு தயவுசெய்து விட்டுட்டு நீங்கள் பாட்டுங்க ரிமோட்டை தள்ளிட்டே போயிடாதீங்க. இது அற்புதமான ஒரு மருத்துவ நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது, இப்போ நான் முன்னாடி சொன்னேன், தலை முதல் கால் வரை இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இந்த நிகழ்ச்சி மூலிகை மகத்துவம் மருத்துவம் சொல்கிறது அப்படின்னு சொன்னேன். இந்த எபிசோடில் நம்ம அதே மாதிரி தான் தலை முதல் கால் வரைக்கும் இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் ஒரே மருந்து, அதை பற்றியும் நம்ம பேச போகிறோம். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரியே சமையல் நிகழ்ச்சின்னு அவங்க சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, ரொம்ப எளிமையாக வந்து நீங்கள் ஒவ்வொரு மூலிகையை பற்றியும் நம்மளுடைய மூலிகை மகத்துவம் நிகழ்ச்சியில் ரொம்ப சொல்லிட்டுருக்கீங்க. அது நம்மளுடைய மூலிகை மகத்துவம் நிகழ்ச்சியில் மட்டும்தான் சாத்தியம். அதனால் இந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கனால இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ன பார்க்க, இன்றைக்கி நம்ம வந்து இந்த சக்கரவர்த்தி கீரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கீரையை பற்றி நாம் போகிறோம். சக்கரவர்த்தி கீரையா, இதை நான் கேட்கவே இல்லையே. முளைக்கீரை, அரைக்கீரை, முருங்கைக்கீரை, இதெல்லாமே தெரியும். ஆனால் இதில் சக்கரவர்த்தி கீரை அப்படின்னு சொன்னீங்கன்னா, சக்கரவர்த்தின்னு என்ன சொல்லுவோம், யாரை சொல்லுவோம், அரசர்களுக்கெல்லாம் அரசர்களை சக்கரவர்த்தின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கீரைகளுக்கெல்லாம் கீரை, அதாவது அரச கீரை அப்படிங்கிறதுனால தான் இதை சக்கரவர்த்தி கீரைன்னு சொல்கிறோம். பேர் மட்டும் கலகலாக இல்லை, இதனுடைய பயன்களும் ரொம்ப தூக்கலான பயன்கள். என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் நான் பட்டியலிட முடியும், 10 நிமிஷம் இல்லை ஒரு மணி நேரம் பேச முடியும், அதை சுருக்கி எவ்வளோ சுருக்க முடியுமோ சுருக்கி நான் சொல்கிறேன். இது வந்து முடி உதர்வை கட்டுப்படுத்துகிறது, இதில் விட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால பல் சார்ந்த ஈறு சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்கிறது, இதில் விட்டமின் ஏ நிறைய இருக்கிறதுனால எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், அதே மாதிரி வந்து நிறைய நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது. என்ன நோய்க்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரஸ்ட் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர்னால பாதிக்கப்பட்டவர்கள், இல்லைன்னா என்னுடைய அம்மாவுக்கு இருந்தது, பாட்டிக்கு இருந்தது, எனக்கு வருமோன்னு பயப்படக்கூடியவர்கள் இதை கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் தொடர்ச்சியாக உணவாக பயன்படுத்தி கொண்டே வந்தீர்களே ஆனால் பிரஸ்ட் கேன்சர் வருகின்ற வாய்ப்பை தடுக்க முடியும். ஆரம்ப நிலை புற்றுநோயை இது முற்றிலுமாக குணமாக்குகிறது, ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், குடலில் புண் இருக்குது சார், புண் ஆறவே இல்லை, கேஸ்ட்ரிக் பெயின், கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், நான் அவசர அவசரமாக சொல்கிறேன், நிறைய இருக்குது அதனால் அதை அவசரமாக சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் அந்த கேஸ்ட்ரிக் புண்ணையும் வந்து சரி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த சக்கரவர்த்தி கீரை இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஒற்றை தலைவலி இருக்குது சார், அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா அந்த அவர்கள் இதை தொடர்ந்து சாப்பிடுகின்ற போது ஒற்றை தலைவலி சரியாகும். அப்புறம் நான் அப்பப்போ மட்டும் இல்லை, எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்பப்பெல்லாம் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஆனால் என்னால் விட முடியல அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா, அவங்க தயவுசெய்து வாரத்தில் 4 தடவை இந்த கீரையை நீங்கள் உணவாக பயன்படுத்துகின்ற போது அந்த ஆல்கஹால்னால் ஏற்படக்கூடிய கல்லீரல் பாதிப்பை சரி செய்கிறது. சரி ஓகே, இந்த ஜூஸை எடுத்துக்கிட்டோம், ஆல்கஹாலும் இருக்குது இல்லை பிராந்தியெல்லாம் இருக்குது வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, இந்த கீரையினுடைய சாரோடு எடுத்து அந்த ஆல்கஹால் பிராந்தியை வந்து மிக்ஸ் பண்ணி, ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்னால் வீக்கம் இருக்கக்கூடியவர்கள் அந்த வீக்கத்தில் மேலே பூசிட்டே வந்தீங்கன்னாங்கன்னா அதையும் யூஸ் பண்ணலாம். அந்த வீக்கத்தை வந்து கரைக்கக்கூடிய ஆற்றல் இந்த சக்கரவர்த்தி கீரையினுடைய சாருக்கு இருக்கிறது. அதே மாதிரி வந்து கல்லீரல் வீக்கம், மண்ணீரல் வீக்கம், இந்த வீக்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் இதை தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்கின்ற போது அந்த கல்லீரல் வீக்கம், மண்ணீரல் வீக்கத்தை சரி செய்து
கல்லீரல் தான் இருக்கிறதுல ராஜ உறுப்பு. அந்த ராஜ உறுப்பையும் இது வந்து சரி செய்யறதுனால இதற்கு பேர் சக்கரவர்த்தி கீரை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கலாம். அதனால் வந்து இந்த கீரையை தொடர்ச்சியாக ஜூஸாகவோ சாலட்டாகவோ இல்லைனா வந்து கீரையாகவோ சூப்பாகவோ தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கல்லீரல் சார்ந்த நோய்கள் மண்ணீரல் சார்ந்த நோய்களை குணமாக்குகிறது. அதே மாதிரி உள்ளுக்குள்ளால் எங்கேயாவது கட்டிகள் இருக்குது, பிசிஓடி மாதிரியான கம்ப்ளைண்ட் இருக்குது, பெண்களுக்கான பிரச்சனைகள் இருக்குது, அவர்கள் இதை வந்து தொடர்ச்சியாக சாப்பிட்டே வரலாம். சாப்பிட்டே வந்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் சரியாகும். அப்புறம் பல்லில் ஸ்மெல் வருது சார், பல்ல ஈறுகளில் பிரச்சனை இருக்குது, பயிறு மாதிரியான கம்ப்ளைண்ட் இருக்குது, பல் ஆட்டம் இருக்குன்னா வெரி சிம்பிள், இந்த சக்கரவர்த்தி கீரை எடுத்துகிட்டு கொஞ்சம் ஜூஸ் எடுத்து உப்பை கொஞ்சம் போட்டு அடித்து விட்டு நீங்கள் விரலால் பல் விளக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த பயோரியா சார்ந்த பிரச்சனைகளை இது சரி செய்கிறது. அது இல்லாமல் இந்த கீரையினுடைய சாறுகளை தொடர்ச்சி, இப்போ வந்து கான்ஸ்டிபிஷன் இருக்குது மனுஷனை பொறுத்த வரைக்கும், காலையில் எழுந்து மோஷனும் யூரின் போச்சுன்னா உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். காலையில் மோஷன் போகலை யூரின் போகலன்னா உடம்பு ஏதோ பிரச்சனையில் அடிபட்டு கிடக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரியான கண்டிஷனில் கான்ஸ்டிபேஷன் இருக்குது, பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குதுங்கிறவங்க காலை மாலை ரெண்டு வேலையும் தொடர்ச்சியாக இந்த சக்கரவர்த்தி கீரையினுடைய சாறுகளை நீங்கள் அருந்திக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட் சரியாகிடும். இதில் முக்கியமாக இன்னும் ஒரு ராஜ மேட்டர் ஒன்று இருக்குது. என்ன அந்த ராஜ மேட்டர்னா ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கான விஷயங்கள், அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அதில் கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடியவர்கள் இந்த சக்கரவர்த்தி கீரையை நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் சரியாயிடும். குறிப்பாக இதில் வந்து ஜிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய நாகசத்து முக்கியமாக இருக்குது, கால்சியம் ரொம்ப நிறைய இருக்குது. அப்போ கால்சியமும் நாகசத்தும் மெக்னீஷியமும் இருக்கிறது, இந்த மூணும் இருக்கிறதுனால கவுண்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. முன்னாடி வந்து மனிதர்களுடைய ஆவரேஜ் கவுண்ட் அப்படிங்கும்போது 60 மில்லியன் அப்படின்னு வச்சுருந்தாங்க, நிறைய பேருக்கு அவுட் ஆயிடுச்சு. அந்த அந்த டார்கெட் வந்து ரீச் பண்ணுறதே ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் ரீச் பண்ணுறாங்கன்னொன்னே, அப்புறம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணிச்சு, எல்லோரும் மனச்சோர்வாயிடுறாங்க, அதை வந்து ஒரு 50 மில்லியன் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு 50 மில்லியன் ஆக்குனாங்க. அது ஆக்கின பிறகு நிறைய பேருக்கு அந்த எல்லைக்கோட்டையும் யாராலும் ரீச் பண்ண முடியல அப்படின்னோடனே 40 மில்லியன் ஆக்குனாங்க, 20 மில்லியன் ஆக்கினாங்க, இப்போ 15 மில்லியன் இருந்தாலும் ஓகே நீ ஆம்பளைப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதுவும் ரீச் பண்ண முடியாமல் நிறைய பேருக்கு குழந்தையின்மை பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரியான கண்டிஷனில் இந்த சக்கரவர்த்தி கீரை சாறை தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா அவருடைய கவுண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணும். இப்படி இதனுடைய பயன்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் இதனுடைய செய்முறையை இன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம். கண்டிப்பாக சார். சார், இந்த சக்கரவர்த்தி மூலிகை சாறுக்கு என்னென்ன பொருட்கள் நமக்கு தேவை? சக்கரவர்த்தி மூலிகை சாறு செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள், சக்கரவர்த்தி மூலிகை ஒரு கைப்பிடி அளவிற்கு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 மிளகு, அவ்வளவுதான். இந்த மூணு பொருட்கள், இவ்வளவு மூணு பொருட்களை வைத்து நம்ம சக்கரவர்த்தி மூலிகை சாறை நம்ம தயாரிக்க போகிறோம். ஓகே சார், அப்போ செய்முறைக்கு போயிடலாமா? செய்முறைக்கு போயிடலாம். இப்போ இந்த சக்கரவர்த்தி கீரையை முதல்ல நம்ம க்ளீன் பண்ணிக்கிறோம். க்ளீன் பண்ணிட்டு இதை நம்ம இலைகளை வந்து எடுத்துக்கலாம். இந்த கீரையை மார்க்கெட்லலாம் கிடைக்குமா ஈஸியா? இது வந்து கிடைக்குது, இப்போ சென்னையில் கோயம்பேடு மார்க்கெட்ல கிடைக்குது. இது எப்படி பார்த்து வாங்கணும்னு சொல்றீங்களா கொஞ்சம்? இதனுடைய தேவை, இது பூக்காத கீரைகள் ரொம்ப நல்லது, 1-2 பூக்கள் இருக்கணும், அந்த மாதிரி இளங்கீரைகளை எடுத்துக்கணும். இதனுடைய பயன் இந்த அளவுக்கு இருக்குதுங்கிறதுனால இதனுடைய தேவை அதிகரிக்கின்ற போது ஏறக்குறைய இன்னும் ஒரு வருஷத்தில் தமிழ்நாடு முழுக்க அந்த கீரை கிடைக்கும்னு நம்ம நம்புகிறோம். கண்டிப்பாக சார். இப்போ அந்த சக்கரவர்த்தி கீரையை பொறுத்த வரைக்கும் நம்ம மூலிகையினுடைய பயன்களை நம்ம சொன்னோம் முன்னாடி. அதே மாதிரி பித்தப்பை, பித்தப்பையினுடைய செயல்பாடுகளை இது ஊக்குவிக்கிறது. பித்தப்பையில் கல் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி கற்கள் உருவாவதை தடுக்குது. அதே மாதிரி ஆட்டோமின் டிசீஸ், அந்த மாதிரியான டிசீஸ் வர்றதை தடுக்குது. மஞ்சள் காமாலையினால் ஏற்படக்கூடிய சக்தி இழப்பு அதை வந்து சரி செய்கிறது. அதே மாதிரி வந்து ஹீமோகுளோபின், ரத்தத்தில் வந்து ரத்தத்தில் சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் இந்த கீரையை முறையாக நம்ம உணவாக வேண்டுமானாலும் சரி இல்லைனா ஜூஸாக வேண்டுமானாலும் சரி இதை சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா ஹீமோகுளோபினுடைய அளவும் அதிகரிக்கும். அப்போ பொதுவாக இது மார்க்கெட்லலாம் கிடைக்குது தானே சார்? கிடைக்குது கிடைக்குது கிடைக்குது. இது நம்ம கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டோம். இந்த கீரையை நம்ம சிறு துண்டுகளாக நறுக்கலாம். சொன்ன மாதிரி இஞ்சி சிறு துண்டு சொன்னீங்க, இஞ்சி சிறு துண்டு சொன்னேன், இஞ்சியும் இல்லை நம்ம போட்டுக்கிறோம். இதை பொறுத்தவரைக்கும் இந்த சாறு நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது குடலில் இருக்கக்கூடிய பூச்சிகளை கூட இல்லாமல் பண்ணுது. அதே மாதிரி உடம்புக்கு தீமை செய்யக்கூடிய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அந்த இன்ஃபெக்ஷன்லாம் கூட இது சரி செய்கிறது. 5 மிளகு போதுமா? 5 மிளகு போதுமானது. சரி, தண்ணி எடுத்துக்கிறோம். தண்ணி எடுத்துட்டு தேவையளவு தண்ணி ஊற்றிக்கிறோம்.
அதே மாதிரி இந்த கீரையை தொடர்ச்சி குழந்தைகள் சாப்பிடுங்கும்போது குழந்தையினுடைய மூளை வளர்ச்சியும் இம்ப்ரூவ் ஆகுது. இப்போ அந்த கீரையினுடைய பயன்கள் நிறைய சொன்னோம். அதே மாதிரி வந்து சோரியாசிஸ்னுக்காக வந்து தோல் நோய்களுக்காக இல்லைன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்காக யாராவது மருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த மருந்துகள் சாப்பிடுங்கிற போது அதனோடு சேர்த்து இந்த சக்கரவர்த்தி கீரையும் சாப்பிடுங்கிற போது இது பிளட் பியூரிஃபிகேஷனும் இருக்கிறதுனால சீக்கிரமாக அந்த தோல் நோய் குணமாவது, சோரியாசிஸ் நோயிலேருந்து குணமடைவது, திரும்பவும் சோரியாசிஸ் நோய் வராமல் தடுப்பது அந்த வேலையும் இந்த சக்கரவர்த்தி மூலிகை அப்படிங்கிறது செய்யுது. இது வந்து ஹிந்தியில் பாத்வா அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்வா இது பெரும்பாலும் இந்த கீரையை வந்து நம்ம ஊரில் அதிகமாக பயன்படுத்தலை அப்படின்னாலும் பஞ்சாபியர்கள் தன்னுடைய சாலடில், உணவுகளில், கீரைகளில் இதை வந்து தயிரோடு சேர்த்து கூட சாப்பிடக்கூடிய பழக்கம் பஞ்சாபியர்களுக்கு இருக்குது. வட இந்தியாவில் நிறைய இந்த கீரைகளை உணவாக சாப்பிட்றாங்க. இப்போதை இதனுடைய ரிசர்ச், உலகம் முழுக்க இந்த கீரையை வந்து பெரிய அளவில் ரிசர்ச் ஆய்வுகள் நடத்தியிருக்கிறாங்க. நடத்திட்டு தான் இவ்வளோ பெனிஃபிட்ஸை சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால இதற்கான வாண்டட், இதனோட மார்க்கெட் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இப்போது நம்ம ஜெயா டிவியில் இதை சொன்னதுனால தமிழ்நாட்டிலையும் இதனுடைய டிமாண்ட் அதிகரிக்க போகுது. அதனால் விவசாயிகள் இந்த கீரையை ஆர்கானிக் முறையில் வளர்த்து உரம் பூச்சி மருந்தெல்லாம் போடாமல் நீங்கள் கொடுப்பீர்கள் ஆனால் இதற்கான தேவை அதிகரிக்கும். அதனால் வந்து ஒன்றையே வந்து நெல்லை மட்டும் பயிர் வைக்கிறது, கரும்பை மட்டும் பயிர் வைக்கிறது அப்படிங்கிறதுனால இது கிட்டத்தட்ட ஒரு 30 நாள்லேயே உங்களுக்கு வந்து பணமாயிடுது. அதனால் வந்து இந்த கீரையும் விவசாயிகள் பயிர் வைக்கலாம். உங்களுக்கு முன்னாடியே டிப்ஸும் சொல்லிட்டால் மார்க்கெட் டெவலப் ஆக போகுது. அதனால் உடனடியாக விவசாயிகள் இந்த கீரையை நீங்கள் உற்பத்தி செய்யலாம். இந்த மாதிரி மூலிகை சார்ந்த பல விஷயங்களை நீங்கள் மூலிகை மகத்துவம் நிகழ்ச்சியில் தான் தெரிஞ்சுக்க முடியும். இது எங்களுக்காக தினமும் நம்மளுடைய மருத்துவர் காத்திரி தணிகாசலம் சார் அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நேயர்களாகிய நீங்கள் இதெல்லாம் பார்த்து பயன்பெறணும் அப்படின்றது தான் ஜெயா டிவியின் நோக்கமும். இதை வந்து இந்த சக்கரவர்த்தி கீரையினுடைய சாறு, மூலிகை சாறு நான் கொடுத்துருக்கேன். இது வந்து சாறு அப்படின்னு சொல்கிறத விட பச்சை ரத்தம் அப்படின்னு சொல்லலாம். பச்சை ரத்தம் ஏன்னா ரத்தம் ஒரு ஒரு யூனிட் பிளட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் கிடைக்குமோ அந்த பெனிஃபிட்டும் இதில் கிடைக்கிறதுனால இதை வந்து பச்சை ரத்தம் உங்களுக்காக சாப்பிடுங்க. இன்று நம்மளுடைய மூலிகை மகத்துவம் நிகழ்ச்சியில் சக்கரவர்த்தி மூலிகை சாறு எப்படி செய்கிறது அப்படின்னு நம்மளுடைய மருத்துவர் ரொம்பவே விரிவாக சொன்னாங்க. அதாவது இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது 3 பொருள் தான். சக்கரவர்த்தி கீரை, சிறு துண்டு இஞ்சி, 5 மிளகு, இவ்வளோ தான். இதை வச்சு ஒரு ஃபுல் மெடிக்கல் பேக்கேஜே நமக்கு வந்து சொல்லியிருக்காரு நம்மளுடைய மருத்துவர். இது எங்களுக்காக செஞ்சு காட்டினதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிம்மா. இன்றைக்கு நான் செய்து காட்டியிருக்கக்கூடிய சக்கரவர்த்தி மூலிகை சாறு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த மூலிகை மகத்துவம் நிகழ்ச்சியில் வேறொரு சிறப்பான மூலிகை மருத்துவத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம். வணக்கம்.